தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். என்எம்சியோடைய வெப்சைட்டில் ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ நடக்கணும் அப்படின்றத ஒரு ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதன்படி நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்குமானால் மேக்ஸிமம் 90% கண்டிப்பாக நடக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டேட் கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து, இது தமிழ்நாடு அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ஓவரால் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டுமே வந்து 27th ஜனவரியிலிருந்து 31st ஜனவரிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங். ஆனால் இது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, மற்ற ஸ்டேட்டாக இருந்தாலும் இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும். அட்லீஸ்ட் 27th ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து கண்டினியூ அவங்க பண்ணால் கூட போதும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க சொல்லியிருக்கிற ஷெடியூல் படி 27th ஜனவரியிலிருந்து 31st ஜனவரினா 4 டேஸில் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் முடிக்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகம், அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்த 3 நாளில் ஜென்ரல் கவுன்சிலிங் முடிக்கணும்னா அது கண்டிப்பாக முடியாத காரியமாக இருக்கும். நிச்சயமாக வந்து ஒரு 10 டேஸாவது கண்டிப்பாக நமக்கு வந்து நடக்கணும். 27th ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 டேஸ் நடந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் இவங்க கொடுத்துக்கிற ஷெடியூல் படி வந்து 31st ஜனவரிக்குள்ளே ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங் முடிச்சுட்டு காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறது வந்து 7th பிப்ரவரிக்குள்ளே காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் லாஸ்ட் டேட்டாகவும் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு. அதே போல் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இவங்க ஷெடியூல் படி 15th ஸ்டார்ட் ஆகி 18th முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 24th பிப்ரவரிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாப்அப் ரவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா March 7th ஸ்டார்ட் ஆகி March 10th முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதனுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங்கிறது 15th March, அந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஷெடியூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இது எதனால் அப்படின்னா, எல்லா ஸ்டேட் கவுன்சிலிங்குமே வந்து டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால இவங்க ஒரு ஷெடியூலை ரிலீஸ் பண்ண தான் அட்லீஸ்ட் அதுக்குள்ளேயாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. பட் இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு ஜனவரி லாஸ்ட் வீக்கு நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீக் ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் வீக் ஜனவரினா உங்களுக்கு 25 தேதிக்கு மேலே தான் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்கிறது. அந்த லாஸ்ட் வீக் ஜனவரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே 27th இவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம தமிழக அரசு சொன்ன மாதிரியே தான் வந்து லாஸ்ட் வீக்கில் தான் கண்டிப்பாக வருது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜனவரி 3rd வீக்கில் வந்து ரேங்க் லிஸ்ட்டு நமக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க 3rd வீக்கில் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதன்படி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் கன்ஃபார்மாக நமக்கு வந்து 27th or 28th அந்த டேட்டுக்குள்ளே நிச்சயமாக நமக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து அஃபிஷியலாக தமிழக அரசாங்கமே வெளியிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்எம்சியுடைய வெப்சைட்டில் சொல்லியிருக்கிறதுனால மேக்ஸிமம் நடக்கிறது உண்டான வாய்ப்புகள் அதிகமாக தான் கண்டிப்பாக இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு 19th ஜனவரி நடந்துட்டு இல்லை, ஆல்ரெடி ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 19th ஜனவரி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு, நமக்கு தெரியும். 28th அதை முடிக்கணும்னு என்எம்சியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி தான் இப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.